அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போம். புது வருடத்தில் தேநீருக்கு சுவை சேர்க்கும் ஒவ்வொரு வீவா பேக்கெட்டுடனும் மட்டவல 50 கிராம். வணக்கம். நியூஸ் 18 பிரதான செய்திகளுக்காக இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கெனடி. விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கை வருகை. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் கையளிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்தும் வரை ஓய மாட்டோம் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் நடத்தப்படும் விவாதம் பயனற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் குணபால ரத்னசேகர தெரிவிப்பு. அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று அமைதி வழி போராட்டம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்த பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவு. விரிவான செய்திகளுள் தொடர்பான பிரதான செய்திகள். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று இலங்கைக்கு விஜயம் செய்து உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைத்தார். அத்துடன் இலங்கையின் முன்னேற்றத்திற்கும் அபிவிருத்திக்கும் உதவ தயாராக இருப்பதாக ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மகாவலி திட்டத்திற்கு அடுத்தபடியாக இலங்கையின் பாரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இடம்பெறும் உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் வருகை தந்த ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி திட்டத்தை திறந்து வைத்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இருநாட்டு தலைவர்களும் பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்களிடம் கையளித்ததுடன் டிஜிட்டல் தொழில்நுட்ப முறையினூடாக மின்னுற்பத்தி இயந்திரங்களை இயக்கி பணிகளை ஆரம்பித்து வைத்தனர். உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் அவரது பாரியார் உள்ளிட்ட குழுவினர் இன்று காலை மத்தள விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்தனர். இதன்போது ஈரான் ஜனாதிபதி தலைமையிலான குழுவினருக்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் அமைச்சர்களால் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட அழைப்பின் பேரில் ஈரான் ஜனாதிபதி ஒருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு விஜயம் செய்ததுடன் 2008 ஏப்ரல் மாதத்தில் அப்போதைய ஈரான் ஜனாதிபதி மொஹமட் அகமதி நிஜாட்டின் இலங்கை விஜயத்திற்கு பின்னர் ஈரான் ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவையாகும். தனது வருகையை குறிக்கும் வகையில் ஈரான் ஜனாதிபதி மத்தள விமான நிலையத்தில் உள்ள விருந்தினர் குறிப்பேட்டிலும் பதிவிட்டார். உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் என்பது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாகும். தென்கிழக்கு பகுதியின் உலர்வலயத்தில் நிலவும் நீர்ப்பற்றாக்குறையை தணிப்பதற்காக சுற்றுச்சூழலுக்கும் நீர் மூலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உமாவோயாவில் வருடாந்தம் சேரும் 145 கனமீட்டர் நீருக்கு மேலதிகமான நீரை கிருந்திவோயாவுக்கு அனுப்புவதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். இதன் மூலம் மொனராகலை மாவட்டத்தில் 4500 ஹெக்டேயர் புதிய விவசாய நிலங்களுக்கும் தற்போதுள்ள 1500 ஹெக்டேயர் விவசாய நிலங்களுக்கும் நீர்ப்பாசன வசதி கிடைக்கும். அத்துடன் பதுளை மொனராகலை அம்பாந்தோட்டை பிரதேசங்களின் குடிநீர் மற்றும் தொழிற்சாலை நீர்த்தேவைகளுக்கு 39 மில்லியன் கனமீட்டர் நீரையும் வழங்க முடியும். இதனால் வருடாந்தம் 290 ஜிகாவோட் மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டமைப்புக்கு வழங்க முடியுமென எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்தன, அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஈரான் வெளிவிவகார அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் தூதுக்குழுவினர், இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஸ் மற்றும் அதிதிகள் பலர் பங்கேற்றனர். நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈரானுடன் நெருக்கமான உறவுகளை பலப்படுத்த இருப்பதாக தெரிவித்தார். ஈரானின் ஆதரவின்றி இலங்கையால் உமாவோயாவிலிருந்து கிருந்திவோயாவுக்கு நீரை கொண்டு சென்றிருக்க முடியாது. அதற்காக ஈரான் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கின்றோம். ஈரானுடன் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டு முன்னோக்கி செல்வதே எமது நோக்கமாகும். உலகின் தென்துருவ நாடுகள் தமது தனித்துவத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட விரும்புகின்றன. அதற்காக தென்துருவ நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியது அவசியம். ஈரானின் தொழில்நுட்ப வல்லமை அனைத்து துறைகளிலும் பரவியுள்ளது. ஈரான் தனக்கே உரிய தொழில்நுட்ப வளர்ச்சியை பேணும் நாடு என்பதையும் கூற வேண்டும். எனவே இரு நாடுகளின் பொதுவான அம்சங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும். நாம் அனைவரும் உலகளாவிய தெற்கு நாடுகளில் அடங்குகின்றோம். உலகளாவிய தெற்கு நாடுகள் தங்கள் அடையாளத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கும் நேரத்தில் இத்தகைய திட்டங்கள் மிகவும் முக்கியமானவை என குறிப்பிட்டுள்ளார்.
into Kirindi Oya without the technology available to you all. We have learned from you and the engineering skills. இங்கு கருத்து வெளியிட்ட ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கையின் முன்னேற்றத்திற்கும் அபிவிருத்திக்கும் உதவ தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டம் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவின் சின்னம் மட்டுமல்ல, ஆசிய வலய நாடுகளுக்கு இடையேயான அதிகபட்ச ஒத்துழைப்பு, ஒருமைப்பாடு, நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கான அடையாளமாகும். இலங்கையுடன் சிறந்த ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்ல தயாராக உள்ளோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசிடமுள்ள நவீன தொழில்நுட்ப அறிவை இலங்கையுடன் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளோம். இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் அபிவிருத்திக்காக கடந்த 45 வருடங்களில் ஈரான் பெற்ற அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளோம். இலங்கையுடன் சிறந்த பங்காளித்துவத்துடன் முன்னோக்கி செல்ல ஈரான் தயாராக இருப்பதாக நான் உறுதியளிக்கின்றேன். இலங்கையின் பாரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்குவதன் மூலம் இலங்கையின் முன்னேற்றத்திற்கும் அபிவிருத்திக்கும் பங்களிக்க ஈரான் தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இன்று மாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். இன்று மாலை கொழும்பில் உள்ள ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சென்ற ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஈரான் ஜனாதிபதிக்கு முப்படையினால் மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டு மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஈரான் ஜனாதிபதிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றதைத் தொடர்ந்து இரு நாட்டு பிரதிநிதிகளுக்கும் இடையில் இருதரப்பு சந்திப்பொன்றும் இடம்பெற்றுள்ளது. உமாவோயா திட்டத்தை மக்கள் விடுதலை முன்னணியினர் எதிர்த்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியினர் உமாவோயா திட்டத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலேயே உமாவோயா வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த திட்டத்தை நாம் அப்போது ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்த தருணத்தில் மக்கள் விடுதலை முன்னணியினர் அதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். அதேபோன்று பலர் அந்த திட்டத்தை சீர்குலைக்க நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் அந்த திட்டம் தற்போது முழுமையடைந்துள்ளது. அதனூடாக நாட்டு மக்களுக்கு பெரும் நன்மை கிடைக்கப்பெறவுள்ளது. 120 மெகாவாட் மின்சக்தியை மக்கள் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருப்பதுடன் விவசாய நடவடிக்கைக்கான நீரை பெற்றுக்கொள்ளவும் இந்த திட்டம் வழிவகுத்துள்ளது. அதேபோன்று மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யவும் முடியுமாகியுள்ளது. அத்துடன் மே தின கூட்டத்தை நாம் கெம்பல்பட்டிய மைதானத்தில் நடத்த ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளோம். ஏராளமான மக்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தாக்குதலின் உண்மையை வெளிப்படுத்தும் வரை ஓயமாட்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இரண்டு அரசாங்கங்களும் இரண்டு ஜனாதிபதிகளும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையை மறைத்தனர். உண்மையை வெளிப்படுத்தும் வரை நாம் ஓயமாட்டோம் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். முன்னைய விவாதங்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களை பொருட்படுத்தாது அவ்வாறான ஓர் தாக்குதல் நடக்காதது போல் கருதி பொறுப்புள்ள அரசாங்க தரப்புகள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ளாமல் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட தரப்பினரை அவமானப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டனர். மக்களின் ஆசியுடன் ஆட்சிக்கு வரும் ஐக்கிய மக்கள் சக்தி அரசில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க விரும்புகின்றேன். இதன் கீழ் 1948 ஆண்டின் 17 இலக்க விசாரணை சட்டத்தின் பிரிவு 2(1)(a) இன் கீழ் உள்நாட்டு வெளிநாட்டு விசாரணையாளர்கள் 7 முதல் 9 பேரை கொண்ட ஒரு விசேட ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு நிபந்தனை இன்றி வெளிப்படையான விசாரணை நடத்தப்படும். இது மட்டுமின்றி இதற்காக சுயாதீன அலுவலகம் நிறுவப்பட்டு ஆணைக்குழு வழங்கும் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு சட்டமா அதிபரோடாக குற்றவியல் நடவடிக்கைகளை ஆரம்பித்து இதற்காக விசேட நீதிமன்றத்தை நிறுவுவோம். அப்ரல் மாசே முழு சதியத்
உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற போது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவின் கருத்துக்கள் மக்களை ஏமாற்றுவதாகவே அமைந்துள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சராகவும் ஜனாதிபதியாகவும் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இருந்தார். ஆனால் அவர் அன்று முதல் இன்று வரை காலத்துக்கு காலம் பல்வேறுபட்ட கதைகளை கூறி மக்களை திசை திருப்புகின்ற அல்லது மக்களை ஏமாற்றுகின்ற செயல்பாடாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய கருத்துகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்று 5 வருடங்கள் முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த ஈஸ்டர் தாக்குதலினுடைய கட்டளையிட்ட அந்த நபர் யார்? கட்டளையிட்டவர்கள் எங்கே? உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல் விடயத்தில் புலனாய்வு பிரிவினர் மீது சந்தேகம் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பரேரா தெரிவித்துள்ளார். அசாத் மௌலானா அடிப்படைவாதத்தையும் மதவாதத்தையும் கொண்டு சக்ரான் என்ற நபரது தலைமையில் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் இதன் பின்னணியில் உள்ள நபர்கள் யார், வழிநடத்திய சக்தி எது என்பது தொடர்பில் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று 5 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. அது தொடர்பில் இன்று முக்கியமான விவாதம் நாடாளுமன்றத்தில் இடம்பெறுகின்றது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சரோ பொறுப்புமிக்க அமைச்சர்களோ இந்த நாடாளுமன்றத்தில் இல்லாமை வருத்தம் அளிக்கின்றது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பிலான உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருப்பார்கள் என்ற நோக்கத்திலேயே செயற்படுகின்றார்கள். அதனால்தான் உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை. அரச மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தகவல் அறிந்துள்ளார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஹம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தற்கொலை குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இருவேறு விடயங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவது, கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கு புலனாய்வு பிரிவினரின் திட்டமிடலுடன் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. அதாவது 2011 முதல் சஹ்ரான் குழுவினருடன் அரச புலனாய்வு பிரிவினரும் இராணுவ புலனாய்வு பிரிவினரும் தொடர்புகளை கொண்டிருந்தார்கள். இரண்டாவது விடயம், மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கும் போது அவரது தலைமையின் கீழ் பணிபுரிந்த நிலந்த ஜெயவர்தன, போஜித் ஜெயசுந்தர, ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகிய உயரதிகாரிகள் தாக்குதல் தொடர்பில் அறிந்திருந்தார்கள். அடிப்படைவாதம் மதவாதத்தை காரணமாக கொண்டு நாட்டின் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதனை அரசு மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவினர் அறிந்திருந்தார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் குறித்து நாடாளுமன்றத்தில் நடத்தப்படும் விவாதம் பயனற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் குணபால ரத்னசேகர தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் காங்கிரசின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் ஆரம்பமாகியுள்ளது. இதனூடாக சூத்திரதாரியை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை. இத்தகைய பின்னணியில் தாக்குதல்கள் இடம்பெற்று 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் நீதி கிடைக்கப்பெறவில்லை. அதன் காரணமாக கத்தோலிக்கர்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் கூட பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு தண்டனையை வழங்க முடியாத நிலை காணப்படுவதாக அவர் கர்தினாலிடம் நேரடியாக கூறியுள்ளார். இந்த தாக்குதலின் பின்னணியில் பிரதான சூத்திரதாரி உள்ளாரின் அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளியை வெளிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு ஒரு சூத்திரதாரி இல்லையாயின் அந்த கோணத்திலான விசாரணைகளை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கு முன்னரும் கூட இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பிரச்சினைக்கான தீர்வு வழங்கப்படவில்லை. சூத்திரதாரியும் கூட கண்டறியப்படவில்லை. அரசாங்கம் இது தொடர்பில் கவனம் செலுத்தி உரிய தரப்பினருக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். 5 வருடங்கள் கடந்துள்ளன. மேலும் 5 வருடங்கள் கடக்க இடமளிக்க முடியாது. சார்ல்ஸ்
சஜித் அனுர விவாதத்திற்கான தினத்தை தேசிய மக்கள் சக்தியுடனான நாளைய சந்திப்பில் தீர்மானிக்க எதிர்பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் மன்னர் தெரிவித்துள்ளார். விவாதத்தை நடத்த ஏற்ற தினத்தை தேசிய மக்கள் சக்தியுடனான நாளைய சந்திப்பில் தீர்மானிக்க எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசா நாயக்க ஆகியோருக்கிடையில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ள விவாதத்துக்கான தினங்களை குறிப்பிட்டு தேசிய மக்கள் சக்தியினால் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் நிர்வாகக்குழு உறுப்பினரும் உறுப்பினருமான நளின் பண்டார பதிலளித்துள்ளார். குறித்த கடிதத்தில் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கடிதம் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த கடிதத்தில் இரு கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான விவாதத்துக்கான தினங்கள் மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளன. எனினும் பொருளாதார குழுக்களுக்கிடையிலான விவாதம் தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் 25ஆம் தேதி வியாழக்கிழமை நாம் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தியுடனான சந்திப்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம். மே மாதத்துக்குள் விவாதங்களை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதை எமது இலக்காகும். தலைவர்களுக்கிடையிலான விவாதத்தை போன்று பொருளாதார குழுக்களுக்கிடையிலான விவாதமும் நடத்தப்பட வேண்டும். தொடர்பான பிராந்திய செய்திகள். மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்சலியனை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்சலியனை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அவரது மெய்ப்பாதுகாவலரான போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தமை மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் காயமடைந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக வவுனியா மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்தார். யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்ற நீதிபதி டெனிஸ் சாந்தன் சுசிதாசன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது மேல்நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியனும் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தரும் சாட்சியம் அளித்தனர். குறித்த வழக்கில் சட்ட அதிபர் திணைக்களம் சார்பில் விசேட அரசு சட்டவாதி நாகரத்தினம் நிசாந்தும் எதிராளிகள் சார்பில் சட்டத்தரணி பிரதீபன் சர்மினியும் ஆஜராகியிருந்தனர். குறித்த வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தில் இடம்பெறுகின்றது. கிளிநொச்சி மேல்நீதிமன்ற நீதிபதியாக ஆசிர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜா இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். கிளிநொச்சி மேல்நீதிமன்றத்தின் 2வது மேல்நீதிமன்ற நீதிபதியாக ஆசிர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜா இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். கிளிநொச்சி மேல்நீதிமன்றத்தின் 1வது மேல்நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றிய சகாப்தேன் இன்று முதல் யாழ்ப்பாணம் குடியியல் மேன்முறையீட்டு மேல்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கிளிநொச்சி மேல்நீதிமன்ற நீதிபதி ஆசிர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ் ராஜா இன்று கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று அமைதி வழி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் கீழ் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றும் அரச உத்தியோகத்தர்கள் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று மதியம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பள உயர்வு, மேலதிக நேர கொடுப்பனவு, பதில் கடமை உள்ளடங்கலாக பல்வேறு கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்வதில் பல வருடங்களாக இழுபறி நீடித்து வருவதாகவும் உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு வலியுறுத்தியும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமது கோரிக்கை வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 11 வருடங்களுக்கு மேலாக தாம் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இதன்போது குற்றம் சாட்டினர். மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலகத்தில் வேலை செய்கிற உள்நாட்டு அலுவலகம் அமைச்சின் அபிவிருத்தி அலுவலர்கள் 7500 ரூபாய் சம்பள உயர்வும், 3000 ரூபாய் வந்து அக்டிங்குரிய சலரி அதிகரிப்பும், மற்றது காகிதாதிகளுக்கு 1500 ரூபாய் கொடுப்பனவும் கோரி இந்த சுகையின விடுமுறையை எடுக்கிறோம். அதற்கான எந்தவித கொடுப்பனவும் வழங்கப்படவில்லை. அந்த கொடுப்பனவை பெற்று தருமாறும், இனிவரும் காலங்களில் பதில்கடமைக்குரிய கொடுப்பனவை பெற்று தருமாறும், அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும், மற்ற இந்த 7500 ரூபாய் கொடுப்பனை பெற்று
வருமாறு கேட்டுக்கிறோம். நிறைய கொடுப்பனவில் எங்களுக்கு தர வேண்டி இருக்காங்க, ஒன்றும் தரையில் எங்களை கேர் பண்ணுறாங்க இல்லை. பொருளாதார நெருக்கடியால் நாங்கள் வந்து களப்பணியாளர்களாக வேலை செய்யணும் கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் வந்து கவனத்தில் கொண்டு அபிவிருத்தி உத்தியோகத்தரின் அனைத்து பிரச்சனைகளையும் முன்னிலைப்படுத்தி எங்களுக்கு தரமான தீர்வுகளை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்ளுங்கள். வவுனியா மாவட்டத்தில் பணியாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இன்று மதியம் 12:30 வவுனியா மாவட்ட செயலகம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமக்கான போக்குவரத்து கொடுப்பனவு மற்றும் காகிதாகி கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன்போது பதாதைகளை தாங்கியிருந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சுமார் 1 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி அவர்களே, உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் அவர்களே, உங்களின் தயவான கவனத்திற்கு வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த பொருளாதார இக்கட்டான காலநிலையில் போக்குவரத்து கட்டணமின்றி மிக அதிகமான தூரத்துக்கு சென்று மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் அவர்கள் போக்குவரத்து சென்று வேலைகளை செய்வதனால் அலுவலகத்தில் இருக்கும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களும் அதிக தூரமான அலுவலகங்களுக்கு சென்று தங்களுடைய சேவை செய்து வருவதனால் இப்படிப்பட்ட எங்களுடைய இக்கட்டான நிலைமைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் உங்களிடம் கூறுகின்ற எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவு படியான 7500 ரூபாயை தந்துதவுமாறு உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரம் வெளிக்களத்தில் வேலை செய்யும் மற்ற உத்தியோகத்தர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகரிக்கப்பட்ட ஆபீஸ் கிளைம் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் அதிகரித்து தந்துதவுமாறும் அவர்களுக்கு இல்லாத அந்த காகிதாகி கொடுப்பனவுகளையும் தந்துதவுமாறும் உங்களை தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். சம்பள அதிகரிப்பு குறித்த பேச்சுவார்த்தை இணக்கப்பாடின்றி நிறைவடைந்துள்ளது. மலேக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் தொழில் அமைச்சில் இன்று இடம்பெற்ற கூட்டம் இணக்கப்பாடின்றி நிறைவடைந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கு உரிய பிரதிநிதிகள் எண்ணிக்கை குறைவாக காணப்படுவதால் கூட்டத்தை நடத்த முடியாது என சம்பள நிர்ணய சபையின் செயலாளர் HG குணவர்த்தன அறிவித்துள்ளார். அதன் பிரகாரம் அடுத்த கட்ட பேச்சுக்கான திகதி நிர்ணயிக்கப்படாமல் கூட்டம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். இந்த தோட்ட தொழிலாளர்களை தோட்ட துறைமார்கள் அவமதித்திருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் சீண்டி பார்த்திருக்கின்றார்கள். எங்களுடைய தொழிலாளர் வர்க்கம் இன்று எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று தொழிற்சங்கவாதி ஆகிய எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை மீறி இவர்கள் தாண்டோடித்தனமாக செயல்படுவதாகவே எங்கள் தொழிற்சங்கமும் எங்களோடு சேர்ந்த தொழிற்சங்கமும் இதை இன்னைக்கு உணர்த்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு எங்களுடைய சமூகம் எங்களுடைய தோட்ட தொழிலாளர்கள் எதிர்காலத்தில் நல்ல பாடம் படிப்பவர்கள் என்ற எண்ணத்தோடு தான் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பேசுகின்றோம். சம்மேளனத்தை அடிபணிந்து முதலாளிமார் சம்மேளனத்தின் செல்ல பிள்ளை ஆகிவிட்டது அரசாங்கம். எனவே எதிர்வரும் காலத்தில் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதன் ஊடாகவும் இன்று இருக்கக்கூடிய நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்புவதன் ஊடாகவே இந்த நாட்டில் ஒரு பாரிய மாற்றத்தையும் உழைப்புக்கு இந்த ஊதியத்தையும் பெற முடியும் என்பதை அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் ஆகிய சங்கங்களின் பிரேரணையாகவும் கூற்றாகவும் அவாவாகவும் அதோடு அரசாங்கத்திற்கு நாங்கள் விடுக்கும் சவாலாகவும் இருக்கும். இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் நாளைய நாடாளுமன்ற அமர்வின் போது பேச எதிர்பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். டான் செய்தி பிரிவிற்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய தினமும் பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட சம்பள நிர்ணய சபையை பெருந்தோட்ட கம்பெனிகள் புறக்கணித்திருக்கின்றன. இது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க விடயம். கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற 1வது சம்பள நிர்ணய சபையும் அப்படி செய்தார்கள், புறக்கணித்தார்கள், இன்றும் புறக்கணித்தார்கள். நான் நினைக்கிறேன் இன்னும் ஒருமுறை 3வது முறையும் தொழிலமைச்சருடைய ஆணையாளர் மீண்டும் சம்பள நிர்ணய சபையை அழைப்பார். அதுக்கும் வராவிட்டால் நான் நினைக்கின்றேன் நிச்சயமாக தொழில் ஆணையாளர் நாங்கள் குறிப்பிட்ட தொகை சம்பளத்தை மாநில வெளியிடக்கூடிய அதிகாரம் அமைச்சர் மூலமாக. இதேவேளை தோட்ட தொழிலாளர் சம்பள விடயத்தில் கம்பெனிகள் நாடகமாடுவதாக மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்விடயத்தை சுட்டிக்காட்டினார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சினை இன்று பூதாகரமாக வெளியாகி இருக்கின்றது. அதாவது
அவர்களுக்கு கிடைக்கின்ற 900 ரூபாய் சம்பளம், அதே போல் அரசாங்கம் கொடுக்கின்ற 100 ரூபாய் சேர்த்து 1000 ரூபாய் கிடைக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அந்த 1000 ரூபாய்க்கு இப்பொழுது அவர்களுடைய சேவையை அதிக பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை தான் கம்பெனிகள் ஈடுபட்டு வருகின்றன. அவர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் கம்பெனிகள் இதை இழுத்தடிப்பதும் மறுத்து சொல்வதும் அவர்களுக்கு சாதகமான பதிலை சொல்லாமல் இருப்பதும் எங்களுக்கு ஒரு மனவேதனைக்குரிய ஒரு விஷயமாகும். தொழிற்சங்கங்கள், அதாவது கூட்டு ஒப்பந்தத்திலே கை சாத்திருக்கின்ற தொழிற்சங்கங்கள் கம்பெனிகளை அழைத்த பொழுது கம்பெனிகள் வர மறுத்துள்ளார்கள், கம்பெனிகள் வரவில்லை. ஆகவே வராதது என்ன நோக்கம் என்றால் தாங்கள் சம்பளம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே இவ்வாறான இழுத்தடிப்பு என்பது அந்த மலையக மக்களுடைய பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையை ஒரு சூழ்ச்சிகரமான முறையிலே செயல்படுவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. முல்லைத்தீவு வெற்றப்பள்ளி கண்ணகியம்மன் ஆலய பொங்கல் விழா தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு வற்றாவளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் விழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் வரலாற்று சிறப்புமிக்க வற்றாவளை கண்ணகியம்மன் ஆலயத்தின் வருடாந்த வைகாசி பொங்கல் விழா எதிர்வரும் 20ஆம் தேதி திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது. அதற்கான ஒழுங்குகளை முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் மேற்கொண்டு வருகின்றது. ஆலய திருப்பணி வேலைகளை மேற்கொள்ளும் பொருட்டு முன்னாயத்த கலந்துரையாடல் இன்று பிற்பகல் 3 மணியளவில் முல்லைத்தீவு மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் தலைமையில் இடம்பெற்றது. எதிர்வரும் வைகாசி மாதம் 5ஆம் தேதி பாக்குத்தென்றல் நிகழ்வும், 12ஆம் தேதி தீர்த்தமெடுக்கும் நிகழ்வும், 20ஆம் தேதி வைகாசி பொங்கல் விழாவும் இடம்பெறவுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மாவட்ட பிரதம கணக்காளர் ம செல்வரட்னம், கரைதுறை பெற்று பிரதேச செயலாளர் திருமதி ம உமாமகள், மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி, மருத்துவர்கள், வலயக்கல்வி பணிமனை உதவி பணிப்பாளர், மின்சார சபை அதிகாரிகள், கலாசார உத்தியோகத்தர்கள், ஆலய நிர்வாகத்தினர், முல்லைத்தீவு மாவட்டத்தின் முப்படை அதிகாரிகள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். அயோத்திய ஸ்ரீராமர் ஆலய உறுப்பினர் ஸ்ரீகோவிந்த தேவ் கிரிஜி மகாராஜ் இன்று நுவரேலியாவில் உள்ள சீதையம்மன் ஆலயத்திற்கு விஜயம் செய்தார். இந்தியாவின் அயோத்தி ஸ்ரீராமர் ஆலய உறுப்பினர் ஸ்ரீகோவிந்த தேவ் கிரிஜி மகாராஜ் நுவரேலியாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்கு சீதையம்மன் ஆலயத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டார். சுவாமி கோவிந்த தேவ் கிரிஜியை நுவரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆலய தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வரவேற்றார். தொடர்ந்து பாடசாலை மாணவ மாணவிகளால் பறை இசைக்கப்பட்டு மேல வாத்தியங்களுடன் வரவேற்பு நடனம் இடம்பெற்றது. பின்னர் ஆலயத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு திரைநீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சுவாமி மற்றும் அவரது குழுவினால் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனுமான் பாதஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டவுடன் ஆலய தீர்த்தாற்றில் சுவாமி ஜலப்பிரவாகம் செய்யப்பட்டதுடன் ஆலயத்திற்கு அருகாமையில் உள்ள தனியார் விடுதியில் ஆலய நிர்வாக சபையுடன் சிறப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஓந்தாச்சிமிடம் மகாவித்தியாலயத்திற்கு டென்மார்க் ரோட்டரி கழகத்தால் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு ஒந்தாச்சிமடம் மகாவித்தியாலயத்திற்கு டென்மார்க் ரோட்டரி கழகத்தால் வழங்கப்பட்ட கற்றல் உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வு வித்தியாலய அதிபர் மதிவதனி பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது. இப்பாடசாலையானது 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலை காரணமாக அழிவடைந்ததன் காரணத்தினால் புதிதாக பிரிதொரு இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. அதன் நிர்மாண பணிகளை டென்மார்க் நாட்டின் ரோட்டரி கழக பிரதிநிதிகளை முன்னெடுத்திருந்தனர். அன்று முதல் தொடர்ச்சியாக பாடசாலையின் வளர்ச்சிக்கும் பல்வேறு உதவிகளை வழங்கி வருகின்றனர். டென்மார்க் நாட்டின் ரோட்டரி கழகத்தின் மாவட்ட முன்னாள் ஆளுநர் கேஜ் ஆண்டக்ஷன் அவர்களுடன் மட்டக்களப்பு நகர் ரோட்டரி கழக தலைவர் எம் செல்வராசா ஆகியோர் இணைந்து 11 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை பாடசாலைக்கு கையளித்தனர். அம்பாறை அக்கறைப்பற்று விபுலானந்தா சிறுவர் இல்லத்தில் மாணவர்கள் தங்குமிடக் கூடத்திற்கான அடிக்கல் நாடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அம்பாறை அக்கறை பற்றி விபுலானந்தா சிறுவர் இல்லத்தில் 74,39,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட உள்ள மாணவர்கள் தங்குமிட கட்டணத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார துரித முயற்சி திட்டத்தின் கீழ் சிறுவர் நன்னடத்தை திணைக்களத்தின் ஊடாக வழங்கப்பட்ட நிதியின் மூலம் முதலாம் கட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விபுலானந்த சிறுவர் இல்லத்தின் ஸ்தாபகர் இறைப்பணி செம்மல் தானா கைலாயப்பிள்ளை தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அடிக்கல் நடும் பூஜை வழிபாடுகளை சிவஸ்ரீ சண்முகம் வசந்த குருக்கள் நடத்தி வைத்தார். தொடர்ந்து அதிதிகள் அனைவரும் அடிக்கல்லினை நாட்டி வைத்தனர்.
அதிதிகளாக ஆலய நிபம்பு பிரதேச செயலாளர் தானா கஜேந்திரன், அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தானா கலையரசனின் இணைப்புச் செயலாளர் கானா கண்ணதாசன், மாவட்ட சிறுவர் நன்னடத்தை அதிகாரி எஸ் சிவகுமார், அக்கரைப்பேட்டை பிரதேச சிறுவர் நன்னடத்தை அதிகாரி ஜெகதாஸ் உள்ளிட்ட இந்து இளைஞர் மன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவம் தொடர்பில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தினால் இன்று வெவ்வேறு உத்தரவுகள் மூன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளன. அந்த கட்சியின் பதில் தவிசாளராக அண்மையில் நியமிக்கப்பட்ட விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் செயலாளர் சாரதி துஷ்மந்த மித்ரபால ஆகியோர் அப்பதவிகளில் நீடிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான லசந்த அழகியவண்ண, துமிந்த திசாநாயக்க, மஹிந்த அமரவீரா ஆகியோர் தாக்கல் செய்த மனுவின் பிரகாரம் நீதிபதி சத்துன் விதானி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான லசந்த அழகியவண்ண, துமிந்த திசாநாயக்க, மஹிந்த அமரவீரா ஆகியோர் தாக்கல் செய்த மனுவின் பிரகாரம் நீதிபதி சந்துன் விதானி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த தடை உத்தரவு எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி செயல்படுவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவர் அக்கட்சியின் தலைவராக பதவி வகிப்பதற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீதான விசாரணைகள் நிறைவடையும் வரை இந்த தடை நீடிக்கும் என நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழு உறுப்பினர் எம் சரச்சந்திரவினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதேபோன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்களான மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவண்ண ஆகியோரை கட்சி பதவிகளிலிருந்து நீக்குவதற்கான இடைக்கால தடை உத்தரவு நீதிமன்றத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளது. தன்னிச்சையான தீர்மானத்தின் அடிப்படையில் தாம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக குறிப்பிட்டு அதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி இவர்கள் மூவரும் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணை இன்று இடம்பெற்ற போது மாவட்ட நீதிபதி தடை உத்தரவு காலத்தை நீடித்து உத்தரவு பிறப்பித்தார். அதற்கமையே எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி வரை இடைக்கால தடை உத்தரவு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து துமிந்த திசாநாயக்கவும், பொருளாளர் பதவியிலிருந்து லசந்த அழகியவண்ணவும், சிரேஷ்ட உபதலைவர் பதவியிலிருந்து மஹிந்த அமரவீரவும் நீக்கப்பட்டதாக கட்சி அறிவித்திருந்தது. அதற்கு எதிராகவே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. பாகிஸ்தானின் உயர்ஸ்தானிகர் பாகிமுல் அசீஸ் சபாநாயகரை சந்தித்துள்ளார். பாகிஸ்தானின் இலங்கைக்கான புதிய உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பாகிமுல் அசீஸ் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்த்தனவை நாடாளுமன்றத்தில் இன்று சந்தித்தார். இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர மற்றும் பாகிஸ்தானின் பிரதி உயர்ஸ்தானிகர் வாஜித் ஹசன் அஸ்மி ஆகியோரும் கலந்து கொண்டனர். பரஸ்பர நலன்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி அவர்களுக்கிடையில் இடம்பெற்ற சிநேகபூர்வ கலந்துரையாடலில் இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவி வரும் உறுதியான நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. பாகிஸ்தான் பாதுகாப்பு துறையில் நீண்டகாலம் பணிபுரிந்த உயர்ஸ்தானிகர் தனது சேவை காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் இடம்பெற்ற பயிற்சிகளின் போது இலங்கையின் பல ராணுவ அதிகாரிகளை அறிந்து கொள்ள முடிந்தமை தொடர்பில் நினைவுபடுத்தினார். அத்துடன் இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் சமய ரீதியான சுற்றுலாத்துறையை விருத்தி செய்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். இங்கு கருத்து தெரிவித்த சபாநாயகர், அபிவிருத்தி நடவடிக்கைகள் போன்று ராணுவ ரீதியாகவும் பாகிஸ்தான் இலங்கைக்கு வழங்கிய உதவிகளுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். விசேடமாக பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் பாகிஸ்தான் இலங்கைக்கு வழங்கிய உதவிகளை சபாநாயகர் நினைவு கூர்ந்தார். அதற்கு மேலதிகமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நாடாளுமன்ற நட்புறவு சங்கங்களின் நடவடிக்கைகள் உள்ளிட்ட இருதரப்பு உறவுகளை விருத்தி செய்வதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினராக எம் ஜி வீரசேன சபாநாயகர் முன்னிலையில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுர மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக எம் ஜி வீரசேன கமகே சபாநாயகர் முன்னிலையில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்த்தன தலைமையில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வு காலை 9:30 ஆரம்பமான போது வீரசேன கமகேவின் சத்தியப்பிரமாண நிகழ்வு இடம்பெற்றது. ஆதாரதையும் அனுபவத்தையும் அனுப்பினதையும்
ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அனுராதபுரம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எச் நந்தசேன தனது 69வது வயதில் அண்மையில் காலமானார். அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய வெற்றிடம் காணப்படுவதாக நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். இந்நிலையிலேயே அந்த வெற்றிடத்துக்கு வீரசேன கமகே நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக பிபிஎஸ்டி பாத்திரன இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளராக பிபிஎஸ்டி பத்ரன இன்று உத்தியோகபூர்வமாக தனது கடமைகளை பொறுப்பேற்றார். யாழ்ப்பாணம் பண்ணையில் அமைந்துள்ள வடக்கு மாகாண சுகாதார பணிமனையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் முன்னாள் பணிப்பாளர் தானா சத்தியமூர்த்தி, வடமாகாண சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் கே நந்தகுமாரன் உள்ளிட்ட சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். மன்னார் மருதமடு அன்னையின் திருச்சுரூபம் இன்று கிளிநொச்சி அக்கராயன்குளம் தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. கிளிநொச்சி அக்கராயன்குளம் தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட மன்னார் மருதமடு அன்னையின் திருச்சுரூபத்தை கிளிநொச்சி அக்கராயன்குளம் பங்கு மக்கள் வரவேற்றனர். தொடர்ந்து மக்களின் வழிபாட்டுக்காக திருச்சுரூபம் குறித்த ஆலயத்தில் வைக்கப்பட்டது. ஏராளமான மக்கள் மருதமடு அன்னையின் திருச்சுரூப வழிபாட்டில் ஈடுபட்டனர். வவுனியா வெடுக்குநாரி மலையில் ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழுவினால் போலீசார் மற்றும் வனவள திணைக்கள அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. கடந்த சிவராத்திரி தினத்தில் வவுனியா வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தில் ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழுவினால் நெடுங்கணி போலீசார் மற்றும் வனவள திணைக்கள அதிகாரிகளிடம் இன்று விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. வவுனியாவில் உள்ள உள்வட்ட வீதியில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு இன்று அழைக்கப்பட்ட நெடுங்கணி போலீசார் வனவள திணைக்களத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினரிடம் விசாரணை இடம்பெற்றதுடன் வாக்குமூலமும் பெறப்பட்டது. இதன்போது அங்கு இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் ஆலய தரப்பினால் சுட்டிக்காட்டப்பட்டது. இவை தொடர்பில் கருத்துக்களை கேட்டறிந்த ஆணைக்குழுவினர் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்குள் அங்கு இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பான சான்றுகள் மற்றும் ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு ஆலய தரப்பிடம் கோரியுள்ளது. அம்பாறை அக்கரைப்பற்று அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் மகா தேவஸ்தான வரலாற்று நூல் வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது. அம்பாறை அக்கரைப்பற்று அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் மகா தேவஸ்தான பெரிய பிள்ளையாரின் வரலாற்றை கொண்டதான கருங்கொடி தீவு பெரிய பிள்ளையார் கும்மிப்பாடல் நூல் வெளியீட்டு விழா நேற்றிரவு நடைபெற்றது. ஸ்ரீ சித்தி விநாயகர் பெருமானின் மகோத்சவ திருவிழா நடைபெற்று வரும் வேளையில் முன்னாள் ஆசிரிய ஆலோசகர் சபாநாயகி ஜோகராசாவினால் இந்நூல் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டது. ஆலயத்தின் தலைவர் மு குழந்தை வடிவேலின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நூலாசிரியரினால் நூலின் முதற் பிரதி அதிதிகளுக்கு வழங்கப்பட்டு மாணவர்களினால் கும்மிப்பாடல் பாடப்பட்டது. அருளாளராக சுவாமி நித்யானந்த சரஸ்வதி மகராஜ் அவர்களும் பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் வி ஜெகதீசன், விசேட அதிதியாக ஆலையடி வேம்பு பிரதேச செயலாளர் தான கஜேந்திரன், அருளாசி வழங்குபவராக ஆலய பிரதம குரு சிவஸ்ரீ சண்முகம் வசந்தின் குருக்கள் என பலரும் கலந்து கொண்டதோடு அதிதிகள் பொன்னாடி போர்த்தி கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் முத்தரிப்பு துறையில் படகு இயந்திரத்தின் காற்றாடி வெட்டியதில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். மன்னார் முத்தரிப்பு துறையில் கடற்றொழிலுக்கு சென்ற வேளை கடலில் படகு இயந்திரத்தின் காற்றாடி வெட்டியதில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை இடம்பெற்ற சம்பவத்தில் 3 பிள்ளைகளின் தந்தையான தேவராஜா பேரிஸ் என்பவர் உயிரிழந்துள்ளார். அதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலம் சிலாபுத்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கல்வி அமைச்சர் சிரேஷ்ட உதவி செயலாளரின் கடிதம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சபையில் கேள்வி எழுப்பினார். ஆசிரியர் அதிபர்களின் சம்பள முரண்பாடுகள் நிலவி வரும் நிலையில் அதனை புறக்கணித்து கல்வி அமைச்சின் செயலாளர் ஒருவரால் கடிதம் ஒன்றினை வெளியிட முடியுமா என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று விசேட கூட்டொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்தார். தின
2024 மார்ச் 28 திகதியன்று அரசு பாடசாலைகளின் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தங்களது சம்பள பிரச்சினை தொடர்பாக தொழில்முறை நடவடிக்கையில் இறங்கினார்கள். இதன் பிற்பாடு கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவி செயலாளர் திருமதி வாசனா குணரத்னவின் கையொப்பத்துடன் 2024 ஏப்ரல் 18 திகதியன்று வெளியிடப்பட்ட கடிதத்தின் மூலம் மிகவும் குழப்பமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்நாட்டில் 241,000 மேற்பட்ட ஆசிரியர்களும் 16,000 அதிபர்களும் உள்ளனர். இவ்விரு துறைகளிலும் பாரதூரமான சம்பள முரண்பாடுகள் நிலவி வரும் வேளையில் இதுபோன்ற பிரச்சினைகள் எதுவும் இல்லை என இந்த செயலாளர் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இது தொடர்பாக சுபோதனி சம்பள பரிந்துரைகள், நீதிமன்ற பரிந்துரைகள் மற்றும் டிசி பெரேராவின் பரிந்துரைகள் இருந்த போதிலும் இதையெல்லாம் உதாசீனப்படுத்தும் வகையில் அமைச்சின் செயலாளர் ஒருவர் உண்மையான யதார்த்தத்தை எவ்வாறு மறந்துவிட்டு செயற்பட முடியும்? நீங்கள் புத்துமத் மமத் பிலிகண்ட தியாக்தமாய் பகும பெஹதிரிவ விதுவாபதி சேஸ்ட்ரேத் குரு சேஸ்ட்ரேத் பரபத்தல வெட்டுப் விஷமத்தாவியாக்திவேன். 2023 ஆண்டு இலங்கையில் மனித உரிமைகள் பேணப்பட்டமை தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு இலங்கையில் மனித உரிமைகள் பேணப்பட்டமை தொடர்பான அறிக்கையை இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டம், இலங்கையில் இடம்பெற்ற கைது நடவடிக்கைகள் மற்றும் அது தொடர்பான முறைப்பாடுகள் உள்ளிட்ட விடயங்களை சுட்டிக்காட்டி அமெரிக்க தூதரகம் இந்த அறிக்கையை விடுத்துள்ளது. இதன்படி கடந்த ஆண்டு இடம்பெற்ற மனித உரிமை மீறல் சம்பவங்களுடன் தொடர்புடைய அரசு அதிகாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதில் இலங்கை அரசாங்கம் குறைந்தபட்ச நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த ஆண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த பலர் விடுவிக்கப்பட்டனர். அதேவேளை மாற்று பாலினத்தவர்களின் மனித உரிமையை மதிப்பது தொடர்பில் இலங்கை போலீசார் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டனர் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு ஏற்ற கல்வி முறைமை உருவாக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு ஏற்ற கல்வி முறைமை உருவாக்கப்பட வேண்டும் எனவும் மாற்றுகளோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று கொழும்பு நெலும் பொகுணு கலையரங்கத்தில் இடம்பெற்ற அகில இலங்கை தொழிற்சார் வளவாளர்கள் சங்கத்தின் 10th வருடாந்த மாநாட்டில் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று உலகின் பல நாடுகளில் பாடசாலை கல்வியும் பிரத்யேக வகுப்பு முறையும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. கடந்த பொருளாதார சரிவின் போது பல்வேறு அனுபவங்களை பெற்றோம். நாம் அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து தற்போது படிப்படியாக மீண்டு வருகின்றோம். புதிய பொருளாதாரத்துடன் நாம் முன்னேற வேண்டும். ஏற்றுமதி சார்ந்த மற்றும் அதிக போட்டித்தன்மை கொண்ட பொருளாதாரம் எமக்கு தேவை. வறுமையை குறைக்கும் பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வேண்டும். இவை அனைத்துடனும் நாட்டுக்கு ஏற்ற கல்வி முறை உருவாக்கப்பட வேண்டும். பாடசாலை கல்விக்கும் பிரத்யேக வகுப்புகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு என் அதேபோன்று ஆன்லைன் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவை கல்வியில் எவ்வாறு ஒருங்கிணைப்பது என்பதையும் பார்க்க வேண்டும். இன்று தொழில்நுட்பத்தால் கல்வியில் மாற்றம் ஏற்பட்டு வருகின்றது. அந்த மாற்றத்துடன் நாம் முன்னேற வேண்டும். 2050 ஆண்டாகும் போது நாட்டிற்கு சிறந்த கல்வி முறை எது என்பதை இந்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் கலந்துரையாடப்பட வேண்டும். அதன் பிறகும் ஏற்படும் தொழில்நுட்ப மாற்றங்களோடு நாம் தொடர்ந்து பரிமாற்றத்துடன் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அகில இலங்கை தொழிற்சார் வளவாளர்கள் சங்கத்தின் 10th மாநாடு கொழும்பில் இடம்பெற்றது. அகில இலங்கை தொழிற்சார் வளவாளர்கள் சங்கமானது இலங்கை முழுவதும் வியாபித்திருக்கின்ற பிரத்யேக வகுப்புகளின் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து 2004 ஆண்டில் உருவாக்கிய அமைப்பாகும். அகில இலங்கை தொழிற்சார் வளவாளர்கள் சங்கத்தின் ஆரம்ப அங்கத்தவர்களில் ஒருவரான கே ஆர் சிங்கவுக்கு சிரேஷ்ட வளவாளருக்கான விருதும் ஏனைய வளவாளர்களுக்கான விருதுகளும் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்டன. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஜனாதிபதிக்கு வளவாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரவீந்திர பண்டாரவினால் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி எம் பலாப்பிட்டியா, அகில இலங்கை தொழிற்சார் வளவாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் மகேன் ஜேக்கப், பொருளாளர் ஆசிரி சம்பத், தேசிய அமைப்பாளர் சனக கிருஷாந்த் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள், இலங்கையின் தொழிற்சார் வளவாளர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணிக்கப்பட்டதிலிருந்து இதுவரை 99,375 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணிக்கப்பட்டதிலிருந்து இதுவரையான 13 வருடங்களில் 99,375 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. அவற்றில் 5,292 விபத்துகள் வாகன சாரதிகளின் கவன இனத்தால் ஏற்பட்டதாக நெடுஞ்சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக் குழு தெரிவித்துள்ளது. குறித்த விபத்துகளில் 66 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 637 பேர் நிரந்தர உடல்நல பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். இதனால் அதிவேக நெடுஞ்சாலைகளில்
வாகனம் செலுத்தும் போது சாரதிகள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என நெடுஞ்சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைக் குழு கோரிக்கை விடுத்துள்ளது. வடக்கில் வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு செய்தி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண வீதி பாதுகாப்பை ஒழுங்குபடுத்தும் முகமாக மாகாண மட்டத்தில் வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு செய்தி திட்டம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஆரம்ப பாடசாலைகளில் குறித்த செயற்திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் நாளைய சமுதாயத்தில் முன்னோடிகள் என்ற வகையில் அவர்கள் மத்தியிலிருந்து குறித்த விழிப்புணர்வு செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் யாழ் மாவட்டத்திலுள்ள போக்குவரத்து நெரிசல் மிக்க 3 முன்னணி பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டு இன்று காலை 7:30 மணிக்கு வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை, கொக்குவில் இந்து ஆரம்ப பாடசாலை, யாழ் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை ஆகிய பாடசாலைகளில் குறித்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய இந்த விழிப்புணர்வு செயற்திட்டத்தில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஈனா இளங்கோவன், யாழ் மாநகர சபை ஆணையாளர் சானா கிருஷ்ணேந்திரன், யாழ் வலயக்கல்வி பணிப்பாளர் போனா ரவிச்சந்திரன், யாழ் வலயக்கல்வி பிரதி பணிப்பாளர் எம் தர்மிகா மற்றும் குறித்த பாடசாலைகளின் அதிபர் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். வவுனியாவில் கடவு சீட்டு காரியாலயத்துக்கு முன்பாக 6 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். வவுனியாவில் கடவுச்சீட்டு காரியாலயத்தில் மோசடிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 6 பேர் வவுனியா போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டனர். வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயத்தில் சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கான வரிசை முறையில் மோசடிகள் இடம்பெறுவதாக அண்மையில் குற்றச்சாட்டுகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வன்னி பிராந்திய பிரதி போலீஸ் மா அதிபரால் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்ற தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக தலைமையிலான குழுவினர் அதிகாலை வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயம் முன்பாக சோதனையில் ஈடுபட்டதுடன் மோசடிகளில் ஈடுபட்டு வருபவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் 6 பேரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்ய உள்ளதுடன் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் 0718593520 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்கலாம் என வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். அம்பாறை திருக்கோவிலில் பிரதேச மட்ட சிவில் பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்றது. அம்பாறை திருக்கோவிலில் பிரதேச மட்ட சிவில் பாதுகாப்பு கூட்டம் இன்று இடம்பெற்றது. திருக்கோவில் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பத்மகுமார தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் வீதி விபத்துகள், வீதி மறியல் போராட்டங்கள், போதைப் பொருள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் என அனைத்து விதமான குற்றச் செயல்களும் திருக்கோவில் பிரதேசத்தில் காணப்படுவதாக திருக்கோவில் பொத்துவில் போலீஸ் பரிசோதகர் தேசப்பிரிய தெரிவித்தார். கலந்துரையாடலில் திருக்கோவில் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி, திருக்கோவில் பிரதேச சபை செயலாளர், திருக்கோவில் பிரதேச செயலக நிர்வாக அதிகாரி, பொது சுகாதார பரிசோதகர், சமூர்த்தி முகாமையாளர், கிராம உத்தியோகஸ்தர், திருக்கோவில் பிரதேச சிவில் பாதுகாப்பு குழுக்கள், போலீசார் என பலரும் கலந்து கொண்டனர். தியத்தலாவையில் மோட்டார் பந்தய போட்டியின் போது விபத்தினால் 7 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய சாரதிகள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். தியத்தலாவையில் மோட்டார் பந்தய போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய சாரதிகள் இருவரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். பண்டாரவளை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை இவ்வாறு பிணையில் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த விபத்து தொடர்பில் தியத்தலாவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய நிலையில் பிணை வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை எமது பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.